ஹாய், நான் உங்கள் தீபிகா. இனியவை இன்றில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கான்டியூர் எப்படி பண்ணுறது. நான் பேசுகிறது ஃபேஸ் கான்டியூரை பற்றி. ஃபேஸ் கான்டியூர் எதுக்கு நம்ம செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு டபுள் சின் இருக்கும், சில பேருக்கு ரவுண்டான ஃபேஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் ஷேப்பை நம்ம கான்டியூர் மூலிமா மாற்றலாம். அதே மாதிரி ஃபேஸ்க்கு நிறையாவே டெப்த் கொடுக்கலாம். கான்டியூர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபார்முலா தான் மெயினாக இருக்கும், பவுடர் கான்டியூர், க்ரீம் கான்டியூர். க்ரீம் கான்டியூர் பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்கின் லைக்காக இருக்கும். அண்ட் இது ரொம்பவே ஈஸி டு யூஸ். அது மட்டும் இல்லாமல் இது காம்பினேஷன் டு ட்ரை ஸ்கின்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பவுடர் கான்டியூர் பொறுத்த வரைக்கும் நிறைய நேரம் அது உங்களுக்கு அப்படியே இருக்கும், ஏன்னா அது பவுடர் பேஸ் அப்படிங்கிறதுனால. இதில் நல்லா ட்ரமாட்டிக்கான லுக்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப சிசல்டாக நல்லா வந்து கட் பண்ணி உங்களுக்கு கான்டியூர் வேணும் அப்படின்னா நீங்கள் பவுடர் ஃபார்முலாவே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பவுடர் கான்டியூர் அண்ட் க்ரீம் கான்டியூர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். இந்த பக்கம் நம்ம க்ரீம் கான்டியூர் பார்க்க போகிறோம், இந்த பக்கம் பவுடர் கான்டியூர் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை நம்ம எடுத்துக்க போகிறோம். க்ரீம் கான்டியூர் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது இந்த ஷேடு தான். உங்கள் ஸ்கின் டோனை விட 2-3 ஷேட்ஸ், ஈவன் 3-4 ஷேட்ஸ் டார்க்கரான ஒரு கன்சீலரை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையே நீங்கள் கான்டியூர் பண்ண ஹெல்ப் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் டோனோட பயங்கரமாக டார்க்காக இருக்குது. இது டார்க்கான கான்டியூர் நம்ம செய்யும் போது தான் லைட் அடிக்கும் போது ஷேடோ க்ரியேட் ஆகி நம்ம ஃபேஸோட ஷேப் மாறும். இப்போ அதை தான் நான் எப்படினு உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். லைட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரஷில் ப்ராடக்டை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய எடுக்க வேணாம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் ஃபேஸை உள்ளே இழுத்துக்க போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் எதற்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட சீக் போனோட லைன் வந்து கிளியராக தெரிய வரும் இந்த இடம். ஸோ நான் இந்த இடத்துல இப்போ நான் கான்டியூரை ப்ளேஸ் பண்ணும்போது நேச்சுரலாக எனக்கு ஷேடோ விழுகிற இடத்துல தான் நான் அதை ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது என்னோடய ஃபேஸ் நல்லா இன்டெப்த்தாகவும் டைமென்ஷனாகவும் தெரியும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட சீக் போன் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு நீட்டமான ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு ப்ரெஷ்ஷோ எடுத்துக்கோங்க. உங்களோட இயர் பிகினிங்லேருந்து லிப்போட கார்னர் வரைக்கும் இருக்கிறது தான் உங்களோட கான்டியூர் ஏரியா. ஸோ நம்ம இந்த இடத்துல கான்டியூர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபேஸ். ஸோ நான் என் ஃபேஸை கொஞ்சம் தின்னாக காட்டணும்னு ஆசைப்பட்றேன். இதே உங்களோட ஃபேஸ் ரொம்பவே நீட்டமாகவும் தின்னாகவும் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் ரவுண்டராக ஃபுல்லராக காட்டணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கான்டியூரை இங்கே வரைக்குமே எடுத்துகிட்டு வரலாம். என்னோடய ஃபேஸ் ரவுண்டாக ஆல்ரெடி இருக்கிறதுனால எனக்கு அதை ப்ராமினன்ட் பண்ணி காட்ட விருப்பப்படல, அதனால் நான் ஓரமாக மட்டும் ஒரு லைனை வரைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கான்டியூர் லைன் இங்கே தான் வருது, பட் நான் அதுக்கு மேலே ஏன் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் இதை பிளெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ப்ராடக்ட் கீழே வந்துடும். ஆல்ரெடி நான் அதை கீழே ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை பிளெண்ட் பண்ணும்போது இன்னும் ப்ராடக்ட் கீழே வந்துடும். அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு ப்ராப்பரான லுக் கிடைக்க போகிறதில்ல. ஸோ நம்ம எப்போவுமே கான்டியூர் லைனோட ஒரு அளவு மேலே வச்சுட்டோம் அப்படின்னா அது பிளெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எங்கே வரணுமோ அந்த இடத்துல வந்துடும். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை நீங்கள் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ப்ரெஷ் இல்லை அப்படின்னா காம்பாக்ட் பவுடரில் இருக்க ஸ்பஞ்சியோ இல்லை உங்கள் மேக்கப் ஸ்பஞ்சஸையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மெதுவாக பிளெண்ட் பண்ண போகிறேன். நான் வந்து இதை மேலேக்காக பிளெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் என்னோடய ஜாபோனை டிஃபைன் பண்ண போகிறேன். அதே மாதிரி எனக்கு பெரிய நெத்தியாக இருக்கிறதுனால அதை குட்டி நெத்தியாக காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த இடத்துல ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். யூஸ்வலாக கான்டியூரோட ரூல் ரொம்ப சிம்பிள், நம்பர் 3 வரைஞ்ச மாதிரி இருக்கணும். இங்கே ஆரம்பித்து நம்பர் 3, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். திரும்பியும் ப்ரெஷ் எடுத்துக்கிறேன் அண்ட் பிளெண்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல நான் டவுன்வர்டில் பிளெண்ட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு டபுள் சின் இருக்குது, அதை நான் மறைக்கிறதுக்காக அதை செய்கிறேன். நெத்தியில் நான் கான்டியூர் பண்ணும் போது ப்ராடக்டை மேலால் கொண்டு போகிறேன். இப்போ நான் இந்த பக்கம் க்ரீம் கான்டியூர் முடிச்சிட்டேன். இப்போ பவுடர் கான்டியூர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இது வந்து ஒரு கான்டியூர் பேலட், கான்டியூருக்குன்னு தனியாக விற்கிற பேலட் இது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த கான்டியூர் கிட் வேணாலும் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த கான்டியூர் கிட்டில் இந்த 4 ஷேடில் நான் இந்த ஷேடை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க.
எடுத்து ப்ராடக்ட்டை அதில் பிக்கப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே பவுடர் பொறுத்த வரைக்கும் பிக்கப் பண்ணதுக்கப்புறம் டேப் பண்ணி எக்ஸஸை விட்டுடுங்க. இப்போ அதே மாதிரி நான் வாயை உள்ளே எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இது பார்த்தாவே தெரியும், பயங்கர ட்ரமாட்டிக்காக இருக்கும் வர்சஸ் திஸ். இது ரொம்ப பிளெண்ட் ஆகி நேச்சுரலாக இருக்கும். இப்போ நான் எங்கே வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதை பிளெண்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி நெத்திலையும் என்னோட ஜா லைன்லையும் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. டிஃப்ரென்ஸை நீங்களே பார்க்கலாம். இது பவுடர் கான்டியூர், இது க்ரீம் கான்டியூர். இந்த மாதிரி கான்டியூரை நீங்கள் டெய்லியும் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்கு போகிறீங்க இல்லை அக்கேஷன்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோஷூட்டோ இல்லை நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை செய்யலாம் தாராளமாகவே. ஏன்னா இது நல்ல டைமென்ஷன் கொடுக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு. ஃபேஸ் கான்டியூர் மாதிரியே நோஸ் கான்டியூர், ஐ கான்டியூர்னு நிறையாவே இருக்குது. அது எல்லாமே அடுத்தடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அது வரைக்கும் பாய்.